மக்களின் உள்ள உயர்வில் அரசின் பொறுப்பு. பிரஜைகளின் உடல் நலத்திற்கும் உலகியல் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வழிவகைகள் காண்பதான விவசாயம், பொருளாதாரம், உலகியலை மையப்படுத்திய கல்வி, சுகாதாரம், உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு ஆகியவற்றை அபிவிருத்தி செய்வது ஓர் அரசாங்கத்தின் முக்கியமான பொறுப்பு என்பது உண்மையாயினும், அதோடு பொறுப்பு முற்றிலும் முடிந்துவிட்டதாக கருதுவதற்கில்லை. உடலை விட முக்கியம் உள்ளமே அன்றோ? பிரஜைகளின் அந்த உள்ளமாம் உயிரை அபிவிருத்தி செய்வதை ஒரு அரசாங்கம் புறக்கணிக்க முடியுமா? உள்ள உயர்வு பெறாத மக்கட்கூட்டம் வாழும் நாடு நாடாகுமா? உயர்ந்தோர் மாட்டே உலகு என்பதன்றோ ஆன்றோர் சான்றோர் அறிவுரை? எனவே ஒரு நாட்டின் பரிபாலனத்திற்கு பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் நாடு நாடாக இருக்க வேண்டுமாயின் மக்களின் உள்ளத்தை உயர்த்தவும் நிச்சயமாக உதவி புரியத்தான் வேண்டும். இந்த உள்ள உயர்வை அளிப்பது மதமாகவே இருப்பதால் அதன் அபிவிருத்தியில் அரசாங்கத்திற்கு பங்கு இருக்கிறது என்பதும் நிச்சயம். உலகியலில் செய்யும் எந்த அபிவிருத்தியும் நிலைத்து நிற்பதற்கான பயனும் பயனால் விளைவதான ஆனந்தமும் தரவில்லை என்பதை கண்கூடாக காண்கிறோம். இந்த அபிவிருத்தி தற்காலிகமாகவே முடிவதாகவும் அதனை பெற மீண்டும் மீண்டும் போராடுவதாகவும், அப்போராட்டத்தில் பலவிதமான வர்க்கபேத போட்டி பொறாமைகளும் சண்டைகளும் எழுவதாகவும், மொத்தத்தில் அமைதி குலைவதாகவே காண்கிறோம். இன்றைய கண்டுபிடிப்புகளால் உலகியல் சுக சாதனங்கள் கணக்கின்றி பெருகிக்கொண்டே போவதில் எத்தனை பெற்றாலும் திருப்தி பெறாமல் மேன்மேலும் அதே தேட்டத்தில் ஓடி சாந்த வாழ்வு என்னவென்றே அறியாதவர்களாக இருக்கிறோம். சுவரை வைத்தே சித்திரம் என்றபடி உடல் நலனை ஓம்பத்தான் வேண்டுமாயினும் சித்திரம் தீட்டவே இச்சுவர். உள்ளத்தின் உயர்வான உயிரின் நிறைவே அச்சித்திரம் என்பதையும் நாம் மறவாது பொன்னே போல் மனதில் பொதித்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நலிவும் அழுக்கும் உறும் உலகியல் சுவரை கெட்டிப்படுத்துவதும் அழகுபடுத்துவதுமான ஓயா முயற்சியிலேயே ஈடுபட்டு அதோடு சேர்ந்து வரும் போட்டி பொறாமை போராட்டத்தில் அமைதி இழந்து மேன்மேலும் தேவை தேவை என்னும் குறைவாழ்வில் வானாலை வீணாக்குவதோடு முடிந்துவிட்டோமாயின் நாம் ஆறறிவு பெற்றும் அறியாதாராகவே முடிந்த பரிதாபமாகத்தான் ஆகும். குறைவாழ்வை நிறைவாழ்வாகவும், போராட்ட பொறாமையை அன்பு வழியில் நின்று பெறும் அமைதியாகவும், வந்து வந்து மறையும் தற்காலிக இன்பத்தை நிரந்தர ஆனந்தமாகவும் மாற்றும் உள்ளத்தின் உயர்வு என்ற சித்திரத்தை சுவரின் மீது தீட்டிக் கொள்வதற்கே உபாயம் காண்பதே நாம் செய்ய வேண்டுவது. உள்ள உயர்வை நல்கவல்ல அந்த உபாயம் நல்லொழுக்கமாம், தர்மமும் தெய்வ பக்தியும் ஆத்ம சிந்தனையும் திரிவேணியாக கலக்கும் மதவியலே ஆகும். வழிவூட்டும் மூன்று மூலிகை சாறுகளின் கலவையான திரிபலா என்றும் இம்மூன்று அங்கம் கொண்ட மதவியலை கூறலாம். அழியும் மூலிகை சாற்றினால் சித்திரம் தீட்டுவது போல் இன்றி இந்த அழியாத சஞ்சீவினி மூலிகையால் மதவியல் சித்திரத்தை நாம் உலகியல் சுவரின் மீது தீட்டிக் கொண்டால் பிறவி பயன் பெற்று அமரமான பூரண வாழ்வின் பேரானந்தத்தை பெறுவோம். சுவரை நல்ல முறையில் கட்டி தருவதற்கு பொறுப்பேற்று கொண்டுள்ள அரசாங்கத்திற்கு அது காரணமாகவே அச்சுவரான உலகியல் முன்னேற்றத்திலேயே நமது முழு கவனத்தையும் ஈடுபடுத்துவதான திட்டங்களை வகுத்து நம்முடைய வாழ்வின் நிறைவுக்கு ஊறு செய்யாமல் சுவரில் நம் கவனம் எந்த அத்தியாவசிய வரம்போடு நிற்க வேண்டுமோ அந்த அளவுக்கே தானும் கட்டுப்பட்டு நம்மையும் கட்டுப்படுத்தி சுவரின் உத்தேச பயனான சித்திரமாகிய உள்ளத்தின் முன்னேற்றத்தில் நம் கவனத்தை திருப்பி விடுவதில் நிச்சயமாக பங்கு உண்டு.